ஒரு சாப்பாடு சொல்லணுமா, உணவே மருந்து. நீங்க வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு வாழ்ந்து நீங்க ஓவரா சீன் போட்டீங்க. நீங்க அந்த மாதிரி இந்த கொரோனாக்கெல்லாம் சொல்வீங்களாங்க, ஒரு சாப்பாடு கொரோனாவே வரக்கூடாது, சளி இருமல் வீசிங் எல்லாம் சரியாயிடணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சொல்லுங்க பாக்கலாம் ஒரு சாப்பாடுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச், உலகம் முழுக்க உள்ள எல்லா மனிதர்களுக்கும். ஏன்னா தமிழன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா மக்களும் எம்மக்களே சொன்ன என்ன சொல்றது, இந்த ஒரு சாதாரண பிரின்சிபல வந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நேசிக்கும் குணம் உள்ள நாங்க சொல்றோம். மொலிங்கா லீவ்ஸ் சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை வெறும் 10 ml, 10 ml முருங்கைக்கீரை வந்துட்டு சூப் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு தேன் கலந்து டெய்லி நைட் இன்னிலிருந்து 45 நாள் சாப்பிடுங்க. நிச்சயமா சாப்பிட்டு இருக்க வீட்டுல எந்த விஷ காய்ச்சல், கிருமி காய்ச்சல், கொரோனா காய்ச்சல், எந்த நோய் தொற்று, காய்ச்சல், சளி இருமல் வீசிங் தெக இருக்கவங்களுக்கு சரியாயிரும். அண்ட் இந்த டைம்ல நிறைய போன் பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்க, விட்டமின் ஏ அதிகமா இருக்கு, அதாவது 7 கேரட்டை விட அதிகமான அளவுக்கு விட்டமின் ஏ, 4 டம்ளர் பாலை விட அதிகமான அளவுக்கு கால்சியம், 7 சாத்துக்குடி விட அதிகமான அளவுக்கு விட்டமின் சி, அப்புறம் 6 வாழைப்பழத்தை விட அதிகமான அளவுக்கு பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி, இந்த சைட்ல ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு எல்லா பழங்களையும் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கப்பு முருங்கைக்கீரை வச்சா அது எல்லாத்த விட அதிகமான அளவுக்கு இயற்கை சத்து இருக்கு. எந்த சர்க்கரை வியாதியா இருக்கலாம், அவங்களுக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் 10 ml முருங்கைக்கீரை சாறு எடுத்து அதுல 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தா இந்த கோவிட் டைம்ல எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னா, நீங்க வாரத்துல 3-4 முருங்கைக்கீரை சூப் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்க வீட்டுல தினசரி ஒரு 10 வருஷம் குடிச்சிட்டு அழகாவும் இளமையாவும் ஆரோக்கியமாவும் 3000 வியாதிகள் வராது அப்படின்னு நிதர்சனமான உண்மை. நீங்க 10 வருஷம் பண்ணிட்டு ஒரு வேலை அதுக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு அந்த வியாதிகள் எதுவுமே வரலன்னு சொன்னா உங்க வீட்டுல ஒரு முருங்கை மரம் நடுங்க. சப்போஸ் நீங்க வந்து பண்ணி 3000 வியாதிகள் ஏதாவது வந்துட்டா நானே உங்க வீட்டுக்கு வந்து ஒரு முருங்கை மரத்தை நட்டு கொடுத்துறேன். இதுதான் சேலஞ்ச். இனில இருந்து 10 வருஷம் 2030ல் நான் வந்து நீங்க சொன்னீங்க வாரத்துல 3-4 முருங்கைக்கீரை சூப் என்னோட குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன், குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் 3 நாள் காலையில வெறும் வயிற்று முருங்கைக்கீரை சூப் நாங்க குடிச்சோம், ஆனா எங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தண்டனையா நானே வந்து உங்க வீட்டுல ஒரு முருங்கை மரத்தை நட்டு கொடுத்துட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். இன்னிலிருந்து இந்த வீடியோ பத்திரமா வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு யாரெல்லாம் வரலாம். இதோடைய அடிமட்டம் வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து முருங்கைக்கீரையை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அண்ட் 45 நாளைக்கு 10 ml எடுங்க. சிட்டியில இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா முருங்கைக்கீரை பொடியா இங்க இருந்து அனுப்பி விட சொல்லுங்க, பொடிய கால் டம்ளர் தண்ணியில கலந்து குடிக்க கொடுங்க. லவ் யூ ஆல், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.